Hi friends, welcome to Mallis Kitchen. Mallis Kitchen la iniki namba mushroom biryani eppadi pandradhu nu paakalam. Idhukku thevaiyana porutkal ella namba eduthu vechirukom. So ipo vandu idu seiyum bodhu nama masala vandu add panikalam. First cooker la vandu nei vandu oru spoon alavukku oothikonga. இதுக்கு அப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஊத்திக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான சோம்பு, பட்டை, இலை, கிராம்பு எல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இது நல்லா செவக்கட்டும். இது செவந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை வந்து நீட்ட வாக்குல இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் வந்து இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கும் போது தான் அது வந்து டேஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் இதில் வந்து தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியையும் சேர்த்துப்போம். தக்காளியையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். கல் உப்பு நான் போடுறேன். நல்லா வதங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். மல்லித்தூள் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இதில் வந்து பிரியாணி மசாலா வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுப்போம். ஸோ நார்மலாக மட்டன் பிரியாணினா நீங்கள் கொஞ்சம் நிறையா போடலாம் மசாலா. இது மஷ்ரூம்ன்றதுனால நான் கம்மியாக போடுறேன். தயிர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் வந்து நீங்கள் சேர்க்கும்போது நமக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ரைஸு உதிரி உதிரியாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம தயிர் சேர்க்குறோம். தயிரையும் நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து சேர்த்தாச்சு. நான் போடுறது வந்து பட்டன் மஷ்ரூம். நான் அதை வந்து நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி விடும், அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு நல்லா மசாலாவில் வதக்கிட்டு 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து தண்ணிலாம் விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டுருச்சு. எப்போதுமே இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும், அதனால் நம்ம தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து பாஸ்மதி ரைஸை வந்து 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து 1 1/2 கப்பு ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1 1/2 கப் ரைஸ்க்கு 1 1/2 கப் தான் தண்ணி வந்து ஊற்றணும். இது பாஸ்மதின்றதுனால குழஞ்சிடும். ஸோ அதனால் சேம் ஈக்குவல் அளவுக்கே நம்ம வந்து தண்ணி வைக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம், ரைஸ்க்கு தேவையான உப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா மல்லியை வந்து மேலே கொஞ்சம் தூவி விட்டுருக்கோம். ஸோ இது நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் 1 விசில் வச்சுட்டு 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸ் சிம்மில் வைக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 விசில் வந்துச்சு. நான் வந்து 5 மினிட்ஸ் சிம்லையும் வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பிரியாணி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நான் வந்து இதை நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரைஸும் வந்து ஒன்றும் ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம ஊற்றின தண்ணியும் இதுக்கு கரெக்டான அளவு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அடியில் பிடிக்காமல் இருக்குது பாருங்கள். ஸோ தண்ணியும் நம்ம கரெக்டான அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.